ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ കേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികഴ്ചയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും ഉങ്ങളുടെ കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാക കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 12/11/2019 விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. இரவு 8:13 பின்பு பிரதமை. நட்சத்திரம் பரணி. இரவு 10:22 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 10:15 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி. பௌர்ணமி திதியாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கும் யோகமும் தன் நிலையில் உயர்வும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வருமானமும் வாய்ப்பும் அது அமையும். கனத்த இதயத்தோடு அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய யோகங்கள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முகக் கடவுள். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ். எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் புதன் சூரியன் செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்புகள் விலகும். பொதுவாக ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். குறிப்பாக உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கே. மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அல்லல்கள் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே வெளிநாட்டு உத்தியோகத்தில் அல்லது தொழில் ரீதியான வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வயிற்று உபாதைகள் வந்து போகும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ. உதவிகள் செய்து பதவிகளை வரவழைக்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும்.
என்னதான் உயரத்தில் இருந்தால் கூட சிகரத்தை தொட்டு பார்க்கக்கூடிய எண்ணங்களும் அதற்கான மனோரீதியான வலிமைகளும் மிகுதியாகும். பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் சூலகஸ்தாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக விநாயகர். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் WI. நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எளிய சிந்தனையால் புதிய பாதை அமைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். தன லாபமும் பண வருமானமும் மிகுதியாகும். தேவையான நிதி அப்படிங்கிறத விட தேவைக்கு மேலான நிம்மதி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யோகங்களிலேயே மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருத்தகிரீஸ்வரர். அதிஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் TZ. மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவியும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தகுதி மிகுதியாகும். தாயார் வழி உறவுகள் மூலமாக மன அமைதி அதிகரிக்கும். மாமன் மைத்துனர் சம்பந்தப்பட்ட வகையில் அல்லது பங்காளி சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி மனச்சங்கடங்கள் விலகி மன சந்தோஷம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடு இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் RK. கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் உள்ள தொய்வு நிலை மாறக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய ஆதிக்கமும் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் சரிந்த தொழில் இன்றைய நாளில் வளர்ந்து வரக்கூடிய தகுதியை எட்டி பிடிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தளவாள இலையில் உணவு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் WK. லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான உறவுகளால் வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் தனஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. உறவு வகையில் வரவும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் மனக்கசப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கூட அந்த மனக்கசப்பு நீங்கி மன சந்தோஷத்தை அடையும். உறவு வகையிலேயே திருமணம் அமைய கூடிய பாக்கியங்களும் ஒரு சில குடும்பங்களுக்கு உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த நேரமும் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் செஞ் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் EK. எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைகளில் ஆர்வமும் காதலில் ஈடுபாடும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆதிக்கத்தோடு அமர்ந்து உப ஜெய லாபஸ்தானங்களில் சூரியன் புதன் செவ்வாய் பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோக
உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே சொந்த தொழில் அல்லது வியாபாரத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உருவாகும். ஏஸ்டோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்த்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனகுல விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YW. போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலைமோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வு கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெரியவங்களுக்கு உண்டான உடல் சேமங்கள் மிகுதியாகும். நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். புதிய வாகனம் அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய ஆன்மீகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமணம் நிச்சயமாகும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. வளைந்தும் நெளிந்தும் வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமையும் யோக வளமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கமும் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும். அதன் காரணமாக வருமானமும் தொழில் ரீதியான வகையில் வெகுமானமும் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தானுமாலய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HE. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.